ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒரு மேக்ஸில் வந்து பகடை கணக்கில் ஒரு மதிப்பு வினாக்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மூணு பகடை அதாவது நாலு பகடை கொடுத்து ஒரு நம்பரோட எதிர்ப்பக்கம் கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஈஸியான ட்ரிக் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பகடே ரெண்டு பகடே கொடுத்து ஒரு நம்பரோட எதிர்ப்பக்கம் கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த வீடியோ வாங்க இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பெல் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூணு பகடை கொடுத்துருக்காங்க மூணு பகடை கொடுத்து அதில் நாளின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு மூணு பகடை கொடுத்தாலும் ந சரி தான் நாலு பகடை கொடுத்தாலும் சரி தான் ரெண்டு கொடுத்தாலும் சரி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு ரெண்டு நம்பரை பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பகடை இருக்குது இதில் பொதுவான ரெண்டு நம்பர் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேயே இருக்குது தேர்டும் செகண்டும் தேர்டும் இருக்குது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெண்டு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டில் நம்மளுக்கு எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு தான் நாலு காமனாக இருக்குது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நாலு நாலு எழுதியாச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன் கிளாக் வைஸில் நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் இப்போ இது பண்ணோம்னா ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிடைக்கும் அப்போ இதில் பார்த்திங்கன்னா நாலுக்கு அப்புறம் மூணு கிடைக்கும் மூணுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிடைக்கும் இப்போது நம்மளுக்கு ஒன்றுக்கு எதிர்பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சுக்கு எதிர்பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிடச்சிருச்சு வச்சிருச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு எதிர்பக்கம் என்ன அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மொத்தம் ஆறு பக்கங்கள் உடையது ஒன்று டூ ஆறு வரைக்கும் இப்போ எந்தெந்த நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது நமக்கு எந்த நம்பர் இல்லை ஆறாவது நம்பர் இல்லை அப்போது நாளோட எதிர்பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்போது கரெக்டான ஆன்சர் இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே மூணு பகடை கொடுத்து ஒரு எதிர்பக்கம் கேட்டாங்கன்னா இதில் இன்னொன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா சேமாக இருக்கிற நம்பரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது மூணு மூணு ரெண்டு 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 நம்பர் நம்மளுக்கு சேமாக இருந்தால் நமக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது இப்போ என்னென்னு கேட்காங்கன்னா ஒன்னின் எதிர்ப்பக்கம் என்ன அப்போ இங்கே இருக்கு இங்கே என்ன நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீதி நாலு தான் இருக்குது அப்போ ஒன்றோட எதிர்பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு அவ்வளோதான் சிம்பிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு பகடை கொடுத்து ஒரு நம்பரோட எதிர்ப்பக்கம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் மெயினாக சொல்லிவிட்டேன் நம்ம மெயினாக என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமனான நம்பர் இருக்கிற ரெண்டு பாக்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது செகண்ட் தேர்ட்லையும் காமனாக இருக்குது அதுக்கப்புறம் தேர்டு போர்த்து பார்த்தீங்கன்னா காமனில் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு எடுத்துக்கலாம் இதில் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் ரெண்டு காமனாக இருக்குது நம்ம கண்டுபிடிக்கிறது எதிர்ப்பக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா மூணோட எதிர்பக்கம் தான் நம்ம போகிறோம் அப்போ ரெண்டு காமனாக இருக்குது ரெண்ட காமன் எடுத்துக்கிட்டு கிளாக் வைஸ் இங்கே பார்த்திங்கன்னா நாலு ஒன்று இங்கே நாலு இங்கே ஒன்று இங்கே பார்த்தீங்கன்னா மூணு இங்கே அஞ்சு அப்போது மூணு மூணின் எதிர்பக்கம் என்னென்னு கேட்காங்க மூணு மூணுந்தான் இருக்குது அப்போ மூணோட எதிர்ப்பக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா நாலு இதே ரெண்டின் எதிர்பக்கம் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெண்டு இருக்குது அப்போது இதில் வராத நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது வராத நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு அப்போ ரெண்டோட எதிர்பக்கம் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னா கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு பகடை கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணின் எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போது நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிறத நம்ம மொதல் பார்க்கணும் ஃபஸ்ட் ரெண்டு இதில் எடுத்தோம்னா சேமாக எதுவுமே இல்லை அடுத்து மூணாவது நாலாவது எடுத்துக்கலாம் இதில் சேமாக இருக்குது நாலு நாலு சேமாக இருக்குது அப்போது நாலு நாலு வைஸ் அப்போ ரெண்டு அஞ்சு ரெண்டு அஞ்சு இதில் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று இப்போது இதில் பார்த்திங்கன்னா மூணின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இதில் பார்த்திங்கன்னா மூணே இல்லை அஞ்சோட எதிர்பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டோட எதிர்பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு அப்போ மூணுங்கிறது இல்லை இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படினு பார்த்திங்கன்னா இப்போது நாலு இருக்குது நாலோட எதிர்பக்கம் என்னவாக இருக்கும் இந்த நம்பரில் வராத நம்பர் தான் நாலோடய எதிர்பக்கமாக இருக்கும் இதில் எந்த நம்பர் வரலன்னு பார்த்தீங்கன்னா மூணு வரல அப்போது நாலோட எதிர்பார்க்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு அப்போ மூணோட எதிர்பார்க்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு இப்படி தான் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வந்து எல்லா மெத்தடையுமே முடித்தாச்சு ஒரு பகடையை கொடுத்தாலும் ரெண்டு மூணு நாலு கொடுத்தாலுமே நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம